தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே மாற்றுத்திறனாளியான திமுக பிரமுகர் பக்கத்து வீட்டினரால் கல்லால் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தேவராயன்பேட்டையைச் சேர்ந்தவர் தங்க அண்ணாமலை 55 வயதான இவர் திமுக முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர். மாற்றுத்திறனாளியான இவருக்கு மனைவி மற்றும் 2 மகன்கள் 2 மகள்கள் உள்ளனர். இந்த நிலையில் வீட்டை சுற்றி வேலி அமைத்ததில் அண்டை வீட்டுக்காரருக்கும் அண்ணாமலைக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. அதில் அண்டை வீட்டினர் அண்ணாமலை மீது கல்லை வீசியுள்ளனர். அதில் தலையில் பலத்த அடிபட்ட அண்ணாமலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்தார். சிவகங்கையில் 12 வகுப்பு பொதுத் தேர்வில் சாதனை படைத்த நரிக்குறவர் இன மாணவருக்கு பழங்குடியின சாதி சான்றிதழ் கிடைப்பதில் இருந்து வந்த சிக்கலை தீர்த்த மாவட்ட ஆட்சியர் மாணவரை சந்தித்து சாதி சான்றிதழ் வழங்கிய சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பழமலை நகர் பகுதியைச் சேர்ந்த நரிக்குறவர் சமுதாயத்தைச் சேர்ந்த ஜெயபாண்டி என்பவரின் மகன் தங்கபாண்டி +2 தேர்வில் 438 மதிப்பெண்களை பெற்று சாதனை படைத்திருந்தார். அம்மாணவருக்கு பழங்குடியின சாதி சான்றிதழ் கிடைப்பதில் அரசு அதிகாரிகள் எடுத்தடிப்பு செய்து வருவதாக புகார் எழுந்தது. இதனை கேள்விப்பட்ட ஆட்சியர் மதுசூதன் ரெட்டி நரிக்குறவர் மாணவருக்கு சாதி சான்றிதழ் கிடைக்க ஏற்பாடு செய்தார்.